நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தருவை தான் ஐயம்மாள் அதே பகுதியை சேர்ந்த விமல் என்பவருடன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இரு ஆண் குழந்தைகள் உட்பட மூன்று குழந்தைகள் உள்ளன தம்பதிகளிடம் ஏற்பட்ட மனசாபம் காரணமாக கணவரை பிரிந்த ஐயம்மாள் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தனியாக தான் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த அன்புநாதன் என்பருடன் ஐயம்மாளுக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் பைக்கில் அடிக்கடி வெளியே சென்று வந்துள்ளனர் இதனால் கிராமத்தில் அவர்களை பற்றி கடும் விமர்சனமும் எழுந்தது இதனால் தனக்கு களங்கம் ஏற்படுவதாக நினைத்த ஐயம்மாளின் சகோதரரான திமுக ஒன்றிய கவுன்சிலருமான தமிழ்மாறன் மாறன் இருவரையுமே தீர்த்துக்கட்ட முடிவு செய்துள்ளார் நேற்று மதுரை அருகே திருவாதவூருக்கு ஐயம்மாலும் அன்புநாதனும் பைக்கில் சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் முன்கூட்டியே அதை நோட்டமிட்ட திமுக ஒன்றிய கவுன்சிலான தமிழ்மாறன் மாறன் தனது உறவினர்களான ராஜா என்கிற ஐயனார் மற்றும் சதீஷ் ஆகியோர் உதவியுடன் நல்லான் பெத்தான் கண்மாய் சாலையில் வரும்போதே இருவரையும் வழிமறித்து கழுத்து கை தலை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி தப்பினர் இரத்த விலத்தில் இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் டிஎஸ்பியின் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படையினர் தலைமறைவாக இருந்த திமுக ஒன்றிய கவுன்சிலரான தமிழ்மாறன் உட்பட மூவரையும் கைது செய்தனர் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பறிமுதலும் செய்யப்பட்டன